தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று இரண்டாவது வீசி வருகின்றது இதனால் தமிழகத்தில் நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி பதினைந்தாயிரத்தை நெருங்கி நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் நோயை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இரவு நேரம் முழு ஊரடங்கு அமுல்படுத்தியுள்ளது அதேபோல போல வார இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்காக அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் இல்லாமல் வரிச்சோடிய கோவில் பகுதியும் அதேபோல பழனி முக்கிய சாலைகள் ரயில் நிலையங்கள் காந்தி மார்க்கெட் திண்டுக்கல் ரோடு என அதிக இந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் இருந்திருந்த நிலையில் இன்றைய தினம் வரிச்சோடி காணப்பட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக சாலைகள் வரிச்சோடி காணப்படுகின்ற நிலையில் பொதுமக்கள் வெளியே வராமல் இருப்பதற்காக ஆங்காங்கே போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பழனி பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தில் சமூக இடைவெளியின்றி ஏராளமான பொதுமக்கள் உணவு அறந்து நின்று கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது